சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள்ளே நாம் சும்மா உட்கார்ந்திருப்பதல்ல, ஆண்டவருக்காக ஓடி உழைத்து நாம் அவருடைய வழிகளை நாம் சிந்தனை இல்லாது போனால் என்ன நடக்கும்? அழிவு வரப்போகிறது. அழிவுக்குரிய மக்களாய் நாம் மாறப்போகிறோம். அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அழிவை மட்டுமே சந்திக்கப் போகிறார்கள் என்பதை இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழ் goodnews.com என்கிற இந்த இணையதள ஊடகம் வழியாக உங்கள் அனைவரையும் இந்த இறை செய்தியோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கனடா வாழ் இறை மக்கள் மற்றும் வெளி தேசங்களிலே சிதறண்டிருந்தாலும் ஆண்டவருக்குள் என்னாலும் இணைந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களோடு திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய அந்த இறை சிந்தனையை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்கிறோம். திருவருகை காலம் ஆண்டவருடைய வருகையின் காலம். ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிற காலம். ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட நிலையில் நம்மை மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய வருகையை சந்திக்க வேண்டும் என்பதை ஆழமாக சிந்திக்க அழைக்கிற இந்த இறை வார்த்தைகளோடு நாமும் இணைந்து சிந்திப்போம். எசையாவினுடைய நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் 11வது அதிகாரத்திலே 1வது இறைவசனத்திலிருந்து வாசிக்கிற போது மூன்று காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது இந்த மீட்பர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பதை விளக்குகிற ஒரு அடையாளமாகத்தான் இந்த மூன்று இறை வார்த்தைகளும் மூன்று வாசகங்களும் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதிலே முதல் வாசகத்திலே பார்க்கிற போது அவர் எங்கிருந்து வருவார்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். அது எங்கிருந்து ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற மையத்தை ஆழத்தை சொல்லிவிட்டு அவரோடு கூட என்ன இருக்க போகிறது? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். அந்த ஆண்டவருடைய ஆவி என்னென்னலாம் அவருக்கு கொடுக்க போகிறார் என்பதை வார்த்தைகள் விவரிக்கிறது. ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். என் தேவ பிள்ளைகளே, இதோ இந்த ஆவிக்குரிய அபிஷேகங்களை அவர் கொண்டிருப்பதனாலே அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்கிற இரண்டாவது பகுதி நம்மை சிந்திக்க வைக்கிறது. அதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் அவர் மகிழ்ந்திருப்பார், கண்ணால் கண்டதை மட்டும் வைத்து நீதி தீர்ப்பு வழங்க மாட்டார், காதால் கேட்டதை மட்டும் வைத்து அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார், நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், எங்கிருந்து வருவார், முதலாவது விடை, இரண்டாவது எப்படிப்பட்டவராய் இருப்பார், மூன்றாவது அவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிற பொழுது அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறி இருக்க வேண்டும். அப்படி மாறுகிற போது அந்த சூழலே மாறப்போகிறது. அந்த இறைவனுடைய இறையாட்சி தலைமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று மூன்றாவது பகுதி சொல்லுகிறது. ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படித்து கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பாருங்க, எல்லா அடையாளமும் ஒரு எதிர்மறையான அடையாளங்கள், ஆனாலும் அவைகள் நேர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இணைந்து வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய எல்லாமே இணைந்து வாழ்வதாக சொல்லப்படுகிற அந்த இறை செய்தி எல்லாம் ஆண்டவருடைய அந்த வருகையின் போது எல்லாம் மாற்றம் அடைந்ததா இருக்க போகிறது என்பதை விளக்கி காட்டுகிறது. இதிலே ஒரே ஒரு காரியத்தை இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். 10வது இறைவசனம் சொல்கிறது, இந்த சின்னமாய் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். இரண்டாவது வாசகம் ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகம் 15வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது இறைவசனத்திலிருந்து அதிலே இந்த தொடர்பை நாம் பார்க்கிறோம். 9வது இறைவசனம் சொல்லுகிறது, பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும்
இவ்வாறு இவர் தொண்டரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அவர் பிற இனத்தாருக்கும் கடவுளாக தெய்வமாக இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்துகிற இந்த இறை வசனங்கள் ஆண்டவருடைய வருகை அனைவருக்குமானதாக இருக்கிறது என்பதை, பொதுவான ஒரு அபிஷேகமாக அவர் இருக்கப் போகிறார் என்பதை விளக்கி கூறுகிறார். இந்த ஒரு காரியத்தில் இரண்டாவது வாசகத்தில் இன்னும் சில அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்டவராய் இருக்கப் போகிறார் என்று சொன்னால், அவருடைய இறையாட்சிக்குள் இருக்கப் போகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும், இதை இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்டவராய் இருக்க, நேர்மையாளராக ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவராக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி காட்டுகிறது. ஆண்டவர் பாருங்க, சிலுவையினுடைய அந்த சாவுக்கு தன்னை அழைத்து சென்ற பொழுது கூட அவரிடத்திலே என்ன இருந்தது, எது அவரை அந்த இறுதி வரை நிலைத்து நிற்க செய்தது என்று பார்த்தால், அவரிடத்தில் இருந்த மன உறுதியும் ஊக்கமும். திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் மன உறுதி கொண்டிருந்தார், அவர் ஊக்கத்தோடு இருந்தார் இறுதி வரைக்கும். இது இரண்டும் அவருக்கு எங்கிருந்து வந்தது? வேதம் சொல்லுகிறது, ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த 15வது அதிகாரம் சொல்லுகிறது, 4வது திரிவசனம், மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. இயேசு சுவாமி எதிர்நோக்கை கொண்டிருந்தார். கண்ணால் காண முடிகிற, கண்ணால் காரியத்தை வைத்து அல்ல, கண்ணால் காண முடியாத ஒரு அபிஷேகத்துக்காகத்தானே அவர் சிலுவை சுமந்தார். அப்படி என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய திட்டம் எதிர்நோக்காக இருந்தது. அந்த எதிர்நோக்கை அவர் உறுதியாய் நம்பினார். இதோ அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அவர் கற்றறிந்த மறைநூலிலிருந்து வந்தது. அவர் கற்றறிந்த அந்த மறைநூலின் ஆழத்திலிருந்து அவருக்கு கிடைத்தது. சிலுவையினுடைய பாடுகளில் எல்லாம் நாம் பார்க்க முடியும், அவர் மறைநூலை, அவர் அந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய அடிவரிகளை அவர் உள்ளத்திலே தைத்து வைத்திருந்த, உள்ளத்திலே பொதித்து வைத்திருந்த அந்த காரியத்தை தான் அவர் அந்த இடங்களில் எல்லாம் அவர் பேசினார். இதையத்தான் ஆண்டவரும் நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆகவே நீங்கள் மன உறுதி, ஊக்கம் இரண்டும் இருந்தாதான் எதிர்நோக்கு இருக்க முடியும். எதிர்நோக்கு என்பது கண்ணால் காண்பதல்ல, கண்ணால் காண முடியாதவைகளை குறித்த நம்பிக்கை. இது எங்கிருந்து வர வேண்டும்? மறைநூலினுடைய ஞானத்திலிருந்து வர வேண்டும். வாக்கு மனிதரானார் என்று பெருமையோடு சொல்லுகிற நாம அந்த மனிதரான அடையாளத்தை பெருமையோடு வரவேற்கிறோம். ஆனால் வாக்கை நீ உன் வீட்டுக்குள் வரவேற்கிறாயா? வருடத்துக்கு ஒரு முறைதான் கிறிஸ்துமஸ் வருகிறது, ஆனால் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. வார்த்தையான தேவன் அன்று உன்னுடைய ஆலயத்திலே அவர் விளங்கப்படுத்தப்படுகிறார். இந்த வார்த்தையான தேவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, உங்கள் கரங்களிலே விவிலியம் இருந்தால், அதை நீங்கள் திறந்தால், ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்குள்ளே கிறிஸ்துமஸ் வருகிறது. நீங்கள் அதை எடுத்து வாசிக்கிற போது இயேசு உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் பிறப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாக்கு மனிதரானவரை நீ மகிமைப்படுத்தாமல் வெறும் பொம்மையில் செய்த சுருவங்களை வைத்து பெருமைப்படுத்தினாய் என்று சொன்னால், வெறும் அடையாளத்தை வைத்துக் கொண்டு, மகிழ்ச்சியின் அடையாளங்களை வைத்து என் ஆண்டவர் பிறந்து விட்டார் என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்க முடியாது. ஆகவே தான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சிப்பது. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். அடுத்த வரிகள் சொல்கிறது, பிற இனத்தாருக்கும் அவர் தொண்டரானார். ஆகவே அதை செயல்படுத்தி செயல்பாட்டிலே காட்டியபடியாக நாமும் செயல்பாட்டின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு உரக்க இந்த வார்த்தைகள் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் வாசகத்திலே கூட நீங்கள் பார்க்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது இறைவசனத்திலே, கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதோ என் அன்பு பிள்ளைகளே, மண்ணுலகம் கடவுளுடைய அறிவால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய அறிவால் நிறைந்திருக்கிறோமா, அல்லது அதை நிறைக்கத்தான் நம்ம போராடுகிறோமா, ஆசைப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனை இல்லாது போனால் என்ன நடக்கும்? அழிவு வரப்போகிறது.
அழிவுக்குரிய மக்களாய் நாம் மாறப்போகிறோம். அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அழிவை மட்டுமே சந்திக்கப் போகிறார்கள் என்பதை நற்செய்தி வாசகம் மிக தெளிவாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மூன்றாவது வாசகம் மத்தேயு நற்செய்தி 3:1 வரக்கூடிய அந்த இறைவசனங்கள் இந்த எச்சரிக்கை செய்தியை நமக்கு அழுத்தமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த அடையாளம், அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார், ஏன் அப்படிப்பட்டவராயிருந்தார், ஏன் கடினமான வாழ்க்கை முறை, சிந்திக்க வேண்டும். அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கடுமையானதாக இருந்தது. சாடக்கூடிய அல்லது நம்மை எச்சரிக்கக்கூடிய அழுத்தமான வார்த்தைகளாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், இதோ தம்மிடம் பலர் வருவதை பார்த்து, திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர்களை நோக்கி, விரியின் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார். இந்த வார்த்தைகளை நீங்கள் ரவுண்டு போட்டு பார்க்கணும். இதில் ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட் உண்டு. விரியன் பாம்பு குட்டியை பார்த்தோன்னு என்னடா அப்படி திட்டாரேன்னு நினைப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வரப்போகிற தீமையிலிருந்து தப்பிக்க முடியும்னு யார் சொல்லி கொடுத்தா? அந்த வழியை தேடி வந்துட்டீங்களே, அப்படின்னா வழி இருக்கு என்று தானே அர்த்தம். அந்த வழி என்ன என்று அவர் காட்டுகிறார். இதோ வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, நீ ஜாக்கிரதையாக மனம் மாறு, நக்கணி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்ட தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூயாவி என்னும் நெருப்பான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்படின்னா தண்ணீரால் திருமுழுக்கு வாங்குகிற பொழுது நீ செயல்பட்டதை போலவே இருந்துவிடக்கூடாது. தூயாவியினுடைய அந்த அபிஷேகத்தை பெறுகிற பிள்ளைகள் அதை விட சிறப்பான ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்ற எச்சரிக்கை செய்தியை வைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற பொழுது நாம் ஏதோ ஒரு கட்டாயத்துக்குள்ளே இந்த மறையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற மனநிலையை தவிர்த்து, ஆண்டவர் வரப்போகிறவர், உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட எதுவும் பொய்யானதல்ல, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, விவிலியத்தினுடைய எல்லா பக்கங்களும் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நாம் மாற வேண்டும் என்கிற, விழிப்பாயிருங்கள் என்கிற, நீங்கள் விழித்து கொள்ளுங்கள், மனமாற்றத்துக்கு உங்களை உட்படுத்துங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து எதை செய்ய வேண்டும்? என் ஆண்டவர் நன்மைத்தனங்களினுடைய ஒட்டுமொத்த உருவமாயிருந்தார். அந்த நன்மைத்தனத்தை நம் அனைவருக்கும் பிரித்து தந்திருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திருக்கிறார். உனக்கிட்ட கொடுத்ததை வைத்து நீ ஏதாவது செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த அருமையான வேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாட வேண்டும். திருவருகை காலம் என்பது வெறும் கிறிஸ்துமஸுக்கான ஒரு தயாரிப்பு மட்டுமல்ல, ஆண்டவர் வரப்போகிற அந்த 2 அழுத்தமான தயாரிப்பு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள்ளே நாம் சும்மா உட்கார்ந்திருப்பதல்ல, ஆண்டவருக்காக ஓடி உழைத்து நாம் அவருடைய வழிகளை நாம் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல காலங்களாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகங்களை எல்லாம் நாம் அவருக்கே மீண்டும் பயன்படுத்துகிற போது அவர் நமக்குள் பெருமை அடைகிறார், நம்மில் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதற்காக இந்த திருவருகை காலம் 2 நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வருகை என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறதா? சிந்தித்து பாருங்க, எதை விட வேண்டும், எதை என் வாழ்க்கையிலே சேர்க்க வேண்டும். ஏதாவது ஒன்றை நாம் விட வேண்டும், தீமையை, ஏதாவது ஒரு நன்மையை நாம் சேர்க்க வேண்டும். ஆண்டவருக்காக இந்த வருடம் அதை நீங்கள் செய்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்கள் வீடுகளிலே மகிழ்ச்சியுள்ள ஒரு நல்ல குழந்தையாக அவர் பிறந்து அந்த குடும்பத்திற்கு அபிஷேகத்தையும் சுபிக்ஷத்தையும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு வருவார். ஒரு சிறிய ஜெபத்தை நான் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரக்கமான கரங்களுக்குள் எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவ்வளவு தெளிவாக இறைவார்த்தை வழியாக பேசியிருந்தும் அந்த மறைநூல் சொல்லக்கூடிய காரியத்தை அறிய முடியாத இருளுக்குள் அநேகர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கூட பல வேளைகளில் வாசிப்பதை நாங்கள் வெறுமனை வாசிப்பாக வைத்துவிட்டு வாழ்க்கையை வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்குரிய ஊழியர்களாக, உண்மையுள்ள ஊழியர்களாக,
செயல்படக்கூடிய உயிருள்ள ஊழியர்களாக எங்களை உமது திருமுன் படைக்க எங்களுக்கு பலன் தருவீராக. உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்குள்ளாக இறை செய்தியை கேட்கிற அனைத்து பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் இந்த உலகத்திலே சந்திக்கிற போராட்டங்களையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலையின் தேவன், அமைதியின் அரசர், ஆற்றலின் இறைவனவர், நீரே இவர்களை காத்து வழி நடத்துவீராக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஆய் ஒரு முறை வாழ்த்துகிறோம். இந்த செய்தியை உங்களுக்கு எடுத்து செல்கிற சகோதரர் விமலன் அவர்களை வாழ்த்துகிறோம். இன்னும் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். மீண்டும் உங்களை அடுத்த இறை செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.